வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரசு காப்பீட்டுத் திட்ட களப்பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அத்துறையின் இயக்குனர் செல்வ விநாயகம் அனைத்து சுகாதார துணை இயக்குநர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழகத்தில் அரசு காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் கீழ் பயனாளிகளின் தனிப்பட்ட விவரங்களை இணைய வழியே பதிவேற்றுவதிலும் அடையாள அட்டைகளை அச்சிட்டு விநியோகிக்கும் பணிகளிலும் தனியார் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கிராம சுகாதார செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்ட சுகாதார கள பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும். சுகாதார கள பணியாளர்கள் தன்னார்வமாக முன்வந்து இணைய வழியில் தகவல்களை பதிவேற்றுவதிலும் அடையாள அட்டைகளை விநியோகிப்பதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதன்படி இணைய பதிவு ஒன்றுக்கு தலா 5 ரூபாயும் அடையாள அட்டை விநியோகத்திற்கு தலா 3 ரூபாயும் ஊக்கத்தொகையாக நேரடியாக வழங்கப்படும். விருப்பமுள்ள கள பணியாளர்கள் தங்களது விவரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.